சதாசிவ சிவாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் ஒரு அன்பர் நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு போன செவ்வாய்க்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு பணம் அவசர தேவையாக இருந்தால் இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து செய்திருக்கிறார் அவருக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் உடனடியாக பணம் கிடைச்சிருக்கு இந்த வீடியோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் பார்த்து அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கணும் அதன் பிரகாரம் செய்யுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி பணம் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது ஏற்படும் அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பணம் இருந்தால் தான் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும் அதை வந்து நாம் சம்பாதிப்பதற்காக இந்த மாதிரியான சில பூஜைகள் எல்லாம் நாம் செய்யும்போது அந்த பணம் என்பது நம்மக்கிட்ட வரும் ஒரு முறை பரமேஸ்வரன் வந்து திரிபுராசுரன் என்ற அரக்கனை கொள்வதற்கு போது விநாயகரை வழிபடாமல் அவர் வந்து போனார் அதன் மூலமாக அந்த வேலையில் அவருக்கு இடையூறு ஏற்பட்டது அதை உணர்ந்து சிவபெருமான் தன்னுடைய மகனாகிய விநாயக பெருமானிட்டும் வந்து வென்றாரு அப்போ விநாயகர் வந்து கேட்குறாரு என்னை நீ வணங்காமல் போயிட்டு அதனால தான் உனக்கு இந்த இடையூறுகளெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா கிட்டே சொல்கிறாரு அதற்கு நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து விநாயகர்கிட்ட கேட்குறாரு அதற்கு விநாயகர் வந்து உங்களுடைய தலையை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாரு அதற்கு சிவபெருமான் வந்து தன்னுடைய தலைக்கு நிகரான ஒன்றை வந்து அவர் சிருஷ்டி செய்கிறாரு அதுதான் வந்து தேங்காய் அந்த தேங்காயை வந்து விநாயகருக்கு உடைக்கிறாரு அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய வேலை என்பது நல்லபடியாக முடிஞ்சுது அப்போ தேங்காய் அப்படின்னும் போது சிவபெருமானுடைய சிரசிற்கு சமமானது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அந்த தேங்காயை வச்சு இப்போ நம்ம ஒரு பரிகாரம் செய்ய இதன் மூலமாக நம்மளுடைய அவசர தேவைக்கு பணம் என்பது வரும் இதை வந்து என்னைக்கு செய்யணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு எப்போயெல்லாம் அவசர தேவை இருக்கோ அப்பெல்லாம் நீங்க வந்து செய்துக்கலாம் இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு தேங்காய் எடுத்துக்கங்க அந் அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் எல்லாம் எடுக்காதீங்க அது அப்படியே இருக்கட்டும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சிகப்பு கலர் குங்குமத்தை எடுத்துக்கங்க மெருண் குங்குமா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து பசும் நெய் எடுத்துக்கோங்க பசும் நெய் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது நெய்யை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இரண்டையும் நல்லா கலந்து வீடியோவில் காட்டுற மாதிரி தேங்காய்க்கு வந்து நீங்கள் இந்த சொஸ்திக் அப்படின்ற அந்த குறியை வந்து போடணும் சொஸ்திக்கில் இரண்டு வகை இருக்குது இப்போ நீங்கள் வீடியோவில் எதை பாக்குறீங்களோ அதைத்தான் போடணும் மாறி போட்டுட கூடாது போட்டுட்டு சிகப்பு நூலை வந்து எடுத்துக்கோங்க துணி தைக்கிற நூலோ அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதை வந்து தேங்காயில் பதினோரு சுற்றுகள் அல்லது இருபத்தி ஓரு சுத்துகளை வந்து சுற்றிக்கோங்க கிட்ட வச்சுட்டு மனதார வேண்டி உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ எதற்காக பணம் வேணுமோ அதை வந்து நீங்கள் விநாயகர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கு இருந்தால் விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கற்பூர ஹாரத்தியை வந்து காட்டுங்க விளக்கு ஏற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது கற்பூர ஆரத்தி தேங்காய்க்கும் விநாயகருக்கும் காட்டினா போதுமானது அதுக்கப்புறம் அன்றைய தினம் மாலையில் மாலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு மூன்று மணியிலிருந்தே வந்து நீங்கள் இதை செய்யலாம் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் ஓடும் நதி இருந்ததுன்னா அதில் வந்து இதை விட்டுடுங்க ஒருவேளை ஓடும் நதி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து யாரும் மெரிக்காத அதாவது கால் படாத இடத்துல செடிக்கு கீழே வந்து நீங்கள் வச்சிடலாம் ஆனால் ஓடும் நதி இருந்ததுன்னா மிகவும் சிறந்தது போட்டுட்டு வரணும் இல்லைன்னா செடி கீழே வச்சிடணும் வச்சுட்டு வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வந்து வீட்டில் கடுகு இருக்கும் இல்லையா கருப்பு கலரில் இருக்கும் இல்லையா கடுகு நாம் வந்து சமையலுக்கு பயன்படுத்துவோம்ல அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க வீட்டுக்கு வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதை வந்து வீட்டை சுற்றி வந்து போட்டுடுங்க ஒரு வேளை உங்கள் வீட்டை சுற்றி போட முடியல அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே வந்து நீங்க வீடு முழுக்க வந்து போடுங்க இந்த மாதிரி செய்யும்போது உங்களுடைய அவசர தேவைக்கு கண்டிப்பாக பணம் என்பது வரும் அவ்வளவு சக்தி மிகுந்த ஒரு பூஜை அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த மாதிரி அற்புதமான பரிகாரங்களை உங்களுடைய உற்சார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிஞ்சு செய்து பயனடையட்டும் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரட்டும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரிவாஜ்